வணக்கம். இன்றைக்கி குறுந்தொகையோட 6வது பாடல் பார்க்க போகிறோம். முந்தின 2 பாடல்கள் 4-5 பாடல்களை போலவே இந்த பாடலும் நெய்தல் திணையில் அமைஞ்சது. ஆனால் அந்த 2 பாடல்களோட சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஆனால் திணையோட அந்த பேசிக் தீம் மாறாது. நெய்தல் திணையோட பேசிக் தீம் நாம் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கோம், வருந்துதல். காதலனை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்திருக்கிற காதலி அதை எண்ணி வருந்துகிற ஒரு சூழ்நிலை தான் நெய்தல் திணைக்கானது. அவள் ஏன் பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு இந்த பாடலில் பாடலுக்கான சூழ்நிலையை விளக்கிற போது கொடுக்குறாங்க. வரைவிடை வைத்து பிரிந்த வழி ஆற்றாளாகிய தலைமகள் அப்படிங்கிறாங்க. அதாவது தலைவன் ஏன் பிரிஞ்சான்னா, வரைவிடை வைத்து பிரிந்தான். அது என்ன வரைவிடை? வரைவு அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பி அவளுடைய பெற்றோரிடம் வந்து அவளை பெண் கேட்கறது. இந்த ப்ராசஸ், இதுக்கு பேர் வந்து வரைவு. ப்ரப்போசல்னு சொல்கிறோம் இல்லையா. நான் ஒரு விஷயம் செய்ய நினைக்கிறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த தொழிலுக்கு பணம் போடக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் நான் ஒரு ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும். அந்த ப்ரப்போசலை அவர் படித்து பார்த்து உண்மையிலேயே இது நல்ல ப்ரப்போசலா, இதை செய்ய இவன் தகுதியானவனா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் வந்து அதை வந்து ஏற்றுக்குவார் அல்லது மறுத்துடுவார். அதே மாதிரி தான் இங்கேயும், உங்கள் மகளை நான் காதலிக்கிறேன், அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட போய் ஒரு வரைவு, ஒரு ப்ரப்போசல் வைக்கிறது. அவங்க அதை பார்த்துட்டு இந்த பையன் நல்ல பையனா என்னன்னு பார்த்துட்டு அவங்க அதுக்கு சம்மதிக்கலாம் அல்லது மறுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி வரைவு, அதுக்கு வரைவுக்காக ஒரு பெண்ணோட பெற்றோரை போய் சந்திக்கும்போது பரிச பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை ஒரு ஒரு உண்மையிலேயே அவளை வைத்து காப்பாற்றுவதற்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கணும், அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் நீங்கள். அதுக்காக இந்த காதலன் என்ன செய்கிறான், இவளை பிரிஞ்சு போகிறான். என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நான் வந்து இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்காக வரைவுக்காக பரிசு பொருளை தேடி போகிறேன், அதை எடுத்து அதை சம்பாதிச்சுக்கிட்டு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அதெல்லாம் நெய்தல் திணையில் வராது. நெய்தல் திணை வருந்துதல் தான். அவன் கிளம்பி போனப்புறம் காதலி என்ன நிலைமை அனுபவிக்கிறா அப்படிங்கிறது தான் நெய்தல் திணையோட இலக்கணம். காதலி என்ன பண்ணுறா, ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இந்த முந்தின 2 பாட்டிலையும் வர்ற தோழி அந்த வருத்தத்தை பார்த்து, அதுவும் நெய்தல் திணை தான், அங்கே வர்ற தோழி அந்த வருத்தத்தை பார்த்துட்டு அச்சோ இவ இப்படி வருத்தப்படுறாளேன்னு வருத்தப்பட்டா. ஆனால் இந்த பாட்டில் வர்ற தோழி கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு போல இருக்கு, ஒரு நாள் தூங்கிட்டான். நேற்றைய பாடல்களை பார்த்தோம், எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு தலைவி காதலி சொன்னதை பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பாடலோட தொடர்ச்சி மாதிரியே கூட இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை எழுதினவர் பேர் பதுமனார். இந்த பாடலில் வர்ற தோழி தூங்கிடுறா. தூங்கின தோழியை எழுப்பி தலைவி பேசுகிறான். கொஞ்சம் காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் இது நடக்கும். ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அவங்க கூட இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லை தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்க கொஞ்சம் ஆதங்கமாக கேட்பாங்க, என்ன நான் இவ்வளோ வருத்தமாக இருக்கேன், எங்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லா பேசக்கூடாதா அப்படின்னு. அந்த மாதிரி தான் காதலி வந்து சொல்கிறா. அவளை ஃபிசிக்கலாக எழுப்பி பேசுகிறா அப்படிங்கிறது வந்து நம்மளோட கற்பனையாக இருக்கலாம். அவளோட ஆதங்கம் என்னென்னா, நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஊரில் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக தூங்குறாங்களே அப்படிங்கிறது தான் அவளோட ஆதங்கம். அதுதான் இந்த பாடல். 4 வரி தான், ரொம்ப அற்புதமான பாடல். ஒரு வார்த்தையை எடுத்தால் கூட இந்த பாடலோட அழகு குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாடல். பாடலை படிக்கிறேன். நல்லென்றன்றே யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே. ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல், ஒரு குழப்பமே இல்லாத நேரடியான சொற்கள். நல்லென்றன்றே யாமம், நல்லென்றன்றே யாமம்னா நடு ஜாமம்னு சொல்கிறோம் இல்லையா, அர்த்த ஜாமம்னு சொல்கிறோம், அதோட தமிழ் பதம் இடை யாமம்னு சொல்லுவாங்க. இந்த நல்லுங்கிற சொல்ல பற்றி பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். நல்லென்றன்றே யாமம்னா அர்த்த ஜாம பொழுது வந்தாச்சு. சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள், மக்கள்னு சொல்ல மாக்கள்னு சொல்கிறா, அதை கவனிக்கணும். மாக்கள்ங்கிறது பொதுவாக விலங்குகளை குறிப்பிட பயன்படுத்துகிற சொல், மனிதர்களுக்கும் சில இடங்களில் அபூர்வமாக பயன்படுத்துறது உண்டு. ஆனால் இந்த இடத்துல காரணமாக மாக்கள்ங்கிற வார்த்தையை அவள் போடுறா. ஏன்னா இவங்களுக்குனா என்னோட தவிப்பு புரியலை, தூங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் மிருகங்களுக்கு சமம், இவங்களுக்கு 6 இருந்து என்ன புண்ணியம், 5 அறிவு தான் இவங்களுக்கு, அவ்வளோதான் கணக்கு. இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, சொல் அவிந்து. சொல் அவிந்துன்னா என்ன அற்புதமான சொல்லாட்சி பாருங்கள். நாள் முழுக்க நம்ம கண்டதை பேசிக்கிட்டே இருக்கும், யார் யாருக்கிட்டேயோ என்னென்னவோ பேசிக்கிட்டே இருக்கும். அந்த சொற்கள் எல்லாம் அவிந்து போச்சு, அணைஞ்சு போச்சு. சொல் அவிந்து இனிது அடங்கினரே மக்கள். சொற்களை எல்லாம் நிறுத்திட்டு, நச்ச 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 நச்சன்னு பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நிறுத்திட்டு
இனிமையாக தூங்கிட்டு இருக்காங்க இந்த மாக்கள், மக்கள் எல்லாம் மாக்கள். என்னடா ஏன்டா தூங்கினாங்க அப்படின்னு கேட்டால், ஏன் ஏன் பர்டிகுலராக சொல்ல விந்துன்னு அவள் சொல்கிறான்னா, அட என்கிட்ட ஆறுதலாக சொல்கிறதுக்கு ஒரு நாலு வார்த்தை உங்ககிட்ட இல்லையா, எல்லா சொல்லும் தீந்து போய் தூங்கிட்டீங்களே, அதுவும் இனிமையாக தூங்குறீங்களே. நேற்றைய பாடலில் வந்து குறுகு தூங்குது ஆனால் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லலாம், இன்றைக்கி வந்து மக்களெல்லாம் தூங்குறாங்க ஆனால் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற. அடுத்த வரியை பாருங்கள், இந்த வரியிலையாவது பரவாயில்ல, மக்களை விலங்குகள்னு சொல்லி அவங்க தூங்கினாங்கன்னு சொல்கிறோம். அடுத்த வரியில் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும், நனன்னா விரிவான, பறந்து விரிந்து கிடக்கிற இந்த உலகமே தூங்கி போச்சு, மக்கள் மட்டும் தூங்கலை இந்த உலகமே தூங்கி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரங்கள் அசையலை, கட்டிடங்கள்லாம் அமைதியாக இருக்குது, எல்லாம் ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை, சுற்றி முற்றி மொத்த உலகமும் தூங்கி போச்சு. யாரை தவிர, ஓர் யான், யான்னு மட்டும் சொல்ல, ஓர் யான், ஒரே ஒருத்தி, நான் மட்டும், இதோ என் பக்கத்தில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய தோழியும் தூங்கி போயிட்டான். ஓர் யான் மன்ற தூஞ்சாதேனே, நான் மட்டும்தான் தூங்காமல் இருக்கேன், பாக்கி எல்லாரும் தூங்கி போயிட்டாங்க. அதுவும் இனிமையாக தூங்கி போயிட்டாங்க, சத்தம் போடாமல் தூங்குறாங்க, குரட்டை கூட விட மாட்டேங்கிறாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு சைலண்ட்டாக எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் தூங்காமல் முழிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அடங்கக்கூடிய ஒரு பாடல். நல்லன்றன்றே யாமம் சொல்ல விந்து இனிது அடங்கினரே மாக்கள், முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும், ஓர் யான் மன்ற துஞ்சாதே. இதுதான் பாடல், பதுமனார் எழுதின பாடல். இப்போது பாடலை பார்த்துட்டோம், இப்போது பாடலில் இருக்கிற சில ஒரு ஒன்று ரெண்டு சொற்களை எடுத்துக்கிட்டு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த மாக்கள்ங்கிற சொல்லையே எடுத்துப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள்ங்கிறது உயர்தனையை குறிக்கிறதுக்கும், மாக்கள்ங்கிறது விலங்குகளை குறிக்கிறதுக்கும் பயன்படுது. சில இடங்களில் மாக்கள்ங்கிறது மனிதர்களை குறிக்கவும் பயன்படும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் திருக்குறளில் இருக்குது. ரெண்டு பாடல்கள், ரெண்டு திருக்குறளை உதாரணமாக காட்டுறேன். முதல் திருக்குறள், கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புண்மை தெரிவார் அகத்து அப்படின்னு ஒரு திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கொலைவினையராகிய மாக்கள், மக்கள் இல்லை, இந்த இடத்துல மக்கள்னு எழுதியிருந்தாலும் வெண்பா இலக்கணம் குறைபட்டிருக்காது, ஆனாலும் அவர் பர்பஸ்ஃபுல்லாக மாக்கள்னு போடுறார். கொலைவினையராகிய மக்கள்னா கொலை செய்யறதையே தொழிலாக கொண்டு வாழ்கிற மக்கள் அப்படிங்கிற, அதை வந்து அந்த இடத்துல அவங்கள மாக்கள்னு சொல்லிடுறார். கொலை செய்கிறத தொழிலாக கொண்டு வாழ்கிறவங்க மனுஷங்க இல்லை, மிருகங்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பாடலில், செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இந்த திருவள்ளுவருக்கு வந்து ரொம்ப மோசமான அறச்சீற்றம் வருகிற கட்டங்களில் ஒன்று, கோபம்னா அப்படி ஒரு கோபம் வருது அவருக்கு சில மக்களை பற்றி பேசும்போது. யார் அந்த சில மக்கள்னா, இந்த உதாரணம் என்னடானா, செவியின் சுவையுணரா மாக்கள் அப்படிங்கிறாரு. அதாவது ஐ மீன் எதேச்சியாக இந்த திருக்குறளுக்கு, திருக்குறளோட எண்ணும் 420 அமைஞ்சு போயிருக்கு. 420 தவறு செய்கிறவங்க குற்றம் செய்கிறவங்கள சொல்லுவாங்க. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள், இந்த மக்கள் அவங்களுக்கு காதோட சுவை, காதினால் அனுபவிக்கிற விஷயங்களே தெரியாது, அவங்க வாயினால் அனுபவிக்கிற விஷயங்கள்னு தெரியும். பாதாம் அல்வான்னா தெரியும், பூரின்னா தெரியும், இட்லின்னா தெரியும், தோசைன்னா தெரியும், அதெல்லாம் ருசிப்பாங்க. ஆனால் வா வந்து உட்காரு, உனக்கு ஒரு நாலு நல்ல விஷயங்களை சொல்கிறேன், ஒரு நாலு அறிவுரைகளை சொல்கிறேன், ரெண்டு திருக்குறள் சொல்கிறேன், ஒரு குறுந்தொகையை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க காதில் ஏறாது. அவியினும் வாழினும் ஏன் அப்படிங்கிறாங்க, அவங்க வாழ்ந்தால் என்ன, வாழாமல் போனால் இந்த இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம், அந்தளவுக்கு கடுமையாக இந்த 420 பார்ட்டிகளை வந்து நம்ம திருவள்ளுவர் திட்டுறார். அங்கே பார்த்தீங்கன்னா, செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள், அதாவது கொலையை தொழிலாக செய்து வாழ்கிறவங்களையும் மக்கள்னு சொல்லாமல் மாக்கள்ங்கிறாரு. காதினால் உணரப்படுகிற நல்ல விஷயங்களை கேட்காம வாயினால் சாப்பிட்றதுல மட்டும் கவனம் செலுத்துகிறவங்களையும் மக்கள் இல்லை, மாக்கள்ங்கிறாரு. ஏன்னா மிருகங்கள் தின்னுகிட்டு தான் இருக்கும், அதை தவிர மிருகங்களுக்கு வந்து ஒரு நல்ல புத்தி சொன்னாலோ அதெல்லாம் சொன்னால் அது வந்து கேட்காது, அது மிருகங்களுக்கு சமம் அப்படிங்கிறார். ஸோ இந்த மாக்கள்ங்கிற சொல்ல ரொம்ப பொருத்தமாக இந்த இடத்துல பதுமனார் பயன்படுத்துகிறார். சங்க இலக்கியம்லாம் திருக்குறளுக்கு முற்பட்டது, அதனால் திருவள்ளுவரை உதாரணம் காட்டுறதுனால திருவள்ளுவரை பார்த்து இவங்க எழுதுனாங்கன்னு நினச்சிட வேண்டாம். குறுந்தொகையெல்லாம் திருவள்ளுவருக்கு முன்னால் சில நூற்றாண்டுகள் முன்னால் எழுதப்பட்ட பாடல். அதில் இந்த தலைவி எந்த நேரத்தில் பொருத்தமாக ஒரு வார்த்தையை போடுறா பாருங்க, எல்லாரும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்ல விந்து இனிது அடங்கினரே மாக்கள் அப்படின்னுறான். சரியா, அது ஒரு வார்த்தை, மக்கள் மாக்கள் அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டோம். ரெண்டாவது நள் அப்படிங்கிற வார்த்தை, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை இது. நள்ளிரவு அப்படின்னு நாம் இன்றைக்கும் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், நள்ளிரவுன்னா என்ன, பல அர்த்தங்கள் இருக்குது இந்த நள்ளுக்கு. தமிழில் வந்து ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த குறிப்பாக இந்த நள்ளுக்கு வந்து ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல இந்த நள்ளிரவு அப்படிங்கிற இடத்துல பொருந்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, நள்ளுன்னா நடுன்னு அர்த்தம்,
நள்ளிரவுன்னா இரவின் மையம், மையப்புள்ளி, நடு இரவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்லலாம். நள்ளுக்கு செறிவான அடர்த்தியான திக் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதாவது அடர்த்தியான இருட்டை கொண்ட இரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும், இல்லை அடர்த்தியான இரவு, இது அதாவது இரவுடைய மொத்த இரவுங்கிற மொத்த கான்செப்டும் குவியிற ஒரு புள்ளி, அந்த மிடில் ஆஃப் த நைட், அதை வந்து நள்ளிரவுன்னு சொல்லலாம். அல்லது நள்ளுங்கிறது ஒரு ஒலி குறிப்பு, நள்ளுங்கிற ஒலி வந்து இரவில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அதனாலையும் அதை வந்து நள்ளிரவுன்னு சொல்லுவாங்க. இந்த பாடலில் வர்ற காதலி என்ன செய்கிறா, அந்த நள்ளிரவை நள்ளிரவை குறிக்கும்போது நள்ளென்றன்றே யாமம் அப்படிங்கிறார். நள்ளுக்கு நம்ம ஏற்கனவே அர்த்தம் பார்த்துட்டோம், நள்ளிரவுன்னு பயன்படுத்துகிறோம், நள் பகல்னும் பயன்படுத்துகிறோம், அதை வந்து நாம் நண்பகல்னு சொல்கிறோம். இப்போது பகலுக்கு சொல்லும்போது நண்பகல்னு வரும் புணர்ச்சி விதிப்படி, இரவுக்கு சொல்லும்போது நள்ளிரவுன்னு வருது. அடுத்த சொல் வந்து யாமம். இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சொல். யாமம்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமம் அப்படின்னு சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம், அதை வந்து அர்த்த ஜாமம்ங்கிறத தமிழில் இடையாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன யாமம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க 2 வயசு 3 வயசு இல்லை 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க போகிற ஸ்கூல்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லித்தர பாடங்களில் ஒன்று வந்து சீசன்ஸு. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க, மழை பெஞ்சால் அது வந்து மழைக்காலம், குளிர் அடித்தா அது வின்டர், இலையுதிர் காலம், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து ஆங்கில மரபுப்படி வர்ற கால பிரிவினைகள், அதில் வந்து பலது வந்து நமக்கு பொருந்தாது, ஆனாலும் நம்ம அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா அந்த வெஸ்டர்ன் சிஸ்டம் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாச்சு, ரைம்ஸில் ஆரம்பித்து எல்லாமே குழந்தைங்களுக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதே அந்த சீசன், அதனால் இப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் வின்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லிடும் டக்குன்னு அது என்ன அப்படின்னு. ஆனால் தமிழில் இந்த மாதிரி காலநிலைகளை இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த சொற்களுக்கான அர்த்தம் இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது. நானும் நோட்ஸை பார்த்து தான் சொல்கிறேன், இதை சொல்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்ருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான ஆதங்கம் தான். பொழுதை வந்து, அதாவது காலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க தமிழர்கள், சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்னு பிரிக்கிறாங்க. முதல்ல பெரும்பொழுதுன்னா என்னென்னா சீசன்ஸ், ஆறு சீசன்ஸ், 2-2 மாதமாக, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னா அதை 2-2 மாதமாக சேர்த்து 12 பிரிக்கிறாங்க, ஆறு பிரிவாக பிரிக்கிறாங்க, 6×2=12. இளவேனில் முதுவேனில் கார் கூதிர் முன்பனி பின்பனி அப்படின்னு ஆறாக பிரிக்கிறாங்க. ரொம்ப அதுக்கான மாத கணக்குகளும் இருக்குது. இளவேனில் காலம்னா சித்திரை வைகாசி, முதுவேனில்னா ஆனி ஆடி, கார் காலம்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழித்தை, பின்பனி காலம் மாசி பங்குனி அப்படின்னு 6×2=12 அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இது சினிமா பாட்டெல்லாம் வரும், இளவேனில் நிலவு வந்தது அப்படின்லாம் படிக்கிறோம், கார்கால காற்று அப்படின்னு படிக்கிறோம், முன்பனியாக முதல் மழையான்னு படிக்கிறோம், இதெல்லாம் சினிமா பாட்டெல்லாம் வரும்போது கேட்குறோம். ஆனால் அதை ஒரு சீசன்ஸாக நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டோட காலகட்டத்துக்கு ஏற்றது. சித்திரை வைகாசி மாதம்னா வேனில் காலம் குறைவாக இருக்கும், முதுவேனில் வேனில் காலம் முதிர்ச்சி அடைகிற காலம், அதன் பிறகு கார்காலம் மழை பெய்ய தொடங்கிறது ஆவணி புரட்டாசியில், அப்புறம் ஐப்பசி கார்த்திகையில் குளிர் இருக்கும், அப்புறம் மார்கழித்தையில் முன்பனி, மாசி பங்குனியில் பின்பணி காலம் அப்படின்னு வந்து அதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இவற்றையெல்லாம் பெரும்பொழுதுகள்னு சொல்லுவாங்க, இது வருஷத்தை பிரிக்கிறது. அடுத்து ஒரு நாளையே ஆறாக பிரித்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் சிறுபொழுதுகள்னு சொல்லுவாங்க. அது என்ன நாளை ஆறு பகுதின்னா, வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இதுவும் டைம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஆறு சிறுபொழுதுன்னா ஒரு மணி நேரத்து ஒரு சிறுபொழுதுக்கு 4 மணி நேரம் இருக்கணும் இல்லையா, 24/6. 2 மணியில் நடுராத்திரி, 2 மணியில் ஆரம்பித்து நடுராத்திரி இல்லை அதிகாலை, அது அதிகாலை 2 மணியில் ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் வைகரை. இதை நிறைய பாடலில் பார்த்துருப்போம், வைகரையில் வைகைக்கரையில் வந்தால் வருவேன் உண்மடியில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த மாதிரி வைகரையை நிறையா பார்க்குறோம், அந்த வைகரைக்கு தான் அர்த்தம். 2 to 6 AM to 6 AM, அப்புறம் 6 AM ஆரம்பித்து 10 AM வரைக்கும் காலை, அதுதான் உண்மையான காலை பொழுது, அது இன்றைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தை. 10 மணிக்கு ஆரம்பித்து மதியானம் 2 மணி வரைக்கும் நண்பகல், அங்கே பார்த்தீங்கன்னா 12:00 வந்து மிடில் வரும், 10 to 2, நடுவில் 12 மணிக்கு, அதுதான் நண்பகல், சூரியன் உச்சிக்கு வர்ற நேரம். அதுக்கப்புறம் மதியானம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஏற்பாடு அப்படிங்கிற சிறுபொழுது. இந்த சொல்லை நம்ம இன்றைக்கி பயன்படுத்துறதில்ல, மொத்தமாக இழந்துட்டோம், அந்த சொல்லையே வந்து மறந்துட்டோம். இந்த மாதிரி யாராவது எங்கேயாவது படித்து சொன்னால் தான் உண்டு, நானும் படித்து தான் சொல்கிறேன். எகெயின், நான் இதெல்லாம் சொல்கிறதுனால நான் இதெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்துகிறேன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு ஆதங்கத்தை பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான். 6 மணி வரைக்கும் ஏற்பாடா, மாலை 6 மணியில் ஆரம்பித்து 10:20 வரைக்கும் இருக்கிற பொழுது தான் மாலை. இதுவும் இந்த காலை மாலை நண்பகல் இந்த மூணையும் நாம் சரியாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு 2 மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் யாமம்.
அதில் நடு யாமம் இடையாமம் அப்படின்னா என்னென்னா மிடில் ஆஃப் 10:00 to 2:00, அதாவது 12 மணி நள்ளிரவு. அதுதான் எல்லாம் சேருது பார்த்தீங்களா. 12 மணிங்கிறது மிட் நைட் இங்கிலீஷில், தமிழில் இடையாமம் நள்ளிரவு அதாவது மிடில் ஆஃப் த நைட் எந்த அர்த்தத்தில் வேணால் நம்ம சொல்லிக்கலாம். அந்த யாமம்ங்கிற சொல் அந்த பொருளில் தான் இந்த பாடலில் பொருந்தி வந்திருக்கு. ஒரு 4 வரி பாடலுக்குள்ளே எத்தனை ரசமான விஷயங்களை வந்து குறுந்தொகை வச்சுருக்குங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். தொடர்ந்து பார்ப்போம், நாளைக்கு 7வது குறுந்தொகை பாடலை பார்ப்போம். நன்றி.